ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருக்கிற ஒரு க்வெஸ்சனுக்கு தான் நான் ஒரு வீடியோவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா வந்து என்னோட ஹேரை பத்தி தான் நிறைய பேர் வந்து நீங்க உங்களோட ரீசன்ட் டேஸ்ல வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு, நல்லா வந்து உங்களுக்கு லாங் ஹேர் வந்து வளர்ந்துருக்கு, எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சுக்கணும்ன்றது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டட் தான். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் நான் ஏன் வந்து அது வேணாம்னு நினைப்பேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேணாம்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே நிறைய வந்து ஸ்பிட் என்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால அதை வந்து மேனேஜ் பண்றதுக்குனே தனியா டைம் ஒதுக்கணும் அப்படின்றதுனால நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி கட் பண்ணிட்டு வந்துருவேன். பட் அப்புறமா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து லாங் ஹேர் வந்து வச்சுக்கிட்டா தான் வந்து பிடிக்கும். ஸோ அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார், நான் ஒரு தடவையும் ஹேர் கட் பண்ணுவேன், இந்த ஸ்பிளிட்டென்ஸ்க்காகனே ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ட்ரீம் லென்த்தை நம்ம சொல்கிற மாதிரி அந்த லாங் ஹேர் வந்து எனக்கு வரவே வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் வந்துருக்கு. அண்ட் மெயினாக வந்து அவருக்கு லாங் ஹேர் வச்சுக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து லாங் ஹேரே வளர்க்கணும்னு ட்ரை பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹேர் வந்து லாங்காக வளர்க்கலாம் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி என்னோட வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டென்ஸ்னால நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஹேர் கட்லாம் பண்ண வேண்டாம், இன்னுமே அது வந்து எப்படி நம்ம வந்து ஹேர் க்ரோத் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்த் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான். உங்களோட எல்லா ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்து சொல்லுவேன். மோர் தென் ஒரு 2 வீக்ஸ் மேல நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேர்ல வந்து இது என்ன மேஜிக் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை பத்தி வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும், லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்த் நோ ஹேர் கட் கிரீம். இது வந்து உங்களோட ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப வந்து உங்களோட ஹேர் வந்து மேனேஜபிளா இல்ல அண்ட் ரொம்ப டேமேஜா இருக்கு ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அப்படின்னா, பட் இதை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து சேஞ்ச் பாப்பீங்க. தேவையில்லாம நம்ம ஹேர்ல வந்து அந்த அன்னெசரி ஹேர் கட்ஸ் ட்ரிம்மிங் பண்றது இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரீம். உங்களோட ஹேரை வந்து டேமேஜ் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம, சோ நீங்க ஹேர் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதையும் தாண்டி உங்களோட ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ்டா வந்து வச்சிருக்கோம். ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ண உடனே உங்களோட ஹேர் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா இருக்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹேர் கட் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு டைலமாவே வந்து இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீவிங் கண்டிஷனர் கிரீம். இது எப்பவுமே கண்டிஷனர் வந்து நம்மளோட ஹேரை வந்து ஷைனிங்கா வச்சுக்கும், கிளாசியா வச்சுக்கும், அவ்வளவுதான். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ரீஜெனரேட் பண்ணும். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் வந்து நல்லா சீல் பண்ணி உங்களோட ஹேரை வந்து ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த நோ ஹேர் கட் கிரீம் வந்து உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். லாரியல் பாரிஸோட இந்த ட்ரீம் லென்த் ரேஞ்சில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஷாம்போ இருக்குது, அப்புறம் லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்த் டீடாங்கிளிங் கண்டிஷனர், அதுக்கப்புறம் லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்த் நோ ஹேர் கட் கிரீம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரியல் பாரிஸ் ஸ்ட்ரீம் லென்த் ரேஞ்சில் இருக்கிற ரீஸ்டோரிங் ஷாம்போயும் டீடாங்கிளிங் கண்டிஷனரையும் யூஸ் பண்ணி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த நோ ஹேர் கட் கிரீம் வந்து எப்படி ஹேர்ல அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டா இருக்கு. ஸோ இந்த ட்ரீம் லென்த் ரேஞ்சில் இருக்கிற இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே நீங்க சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இந்த பெஸ்ட் ஆஃப் த ரேஞ்ச் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ லாரியல் பாரிஸோட இந்த நோ ஹேர் கட் கிரீம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து காட்டுறேன். இது வந்து இப்படி லைட்டா மேல நீங்க புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே நம்மளோட கையில வந்து வந்துடும். ஜஸ்ட் உங்களோட ஹேருக்கு வந்து ஒரு வால்நட் சைஸ் நீங்க எடுத்தீங்கனாலே வந்து போதும். இவ்வளவுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கையில நல்லா ரப் பண்ணிட்டு உங்களோட ஹேரோட மிட் லென்த்ல இருந்து டிப் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா இது லீவ் இன் கண்டிஷனர் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண போறது இல்ல. இதுல வந்து உங்களுக்கு 3-star இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதுதான் நீங்க நினைக்கிற அந்த ட்ரீம் லென்த் வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹேர் கேர்ல வந்து த மோஸ்ட் காமன் அண்ட் பாப்புலர் இன்கிரீடியன்ட் வந்து இந்த கேஸ்டர் ஆயில். இதுதான் உங்களோட ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து வெஜிடல் கேரட்டின் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றீங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றீங்க, ஸ்ட்ரைட்டன் பண்றது, கர்லிங் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட ஹேரை வந்து பிரேக்கேஜ் ஆகாம டேமேஜ் ஆகாம
நல்லா ஹெல்த்தியா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய எசன்ஷியல் விட்டமின்ஸ் இருக்கு. அது வந்து உங்களோட ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணி நீங்க நினைக்கிற அந்த லாங் ஹெல்தி ஹேர், உங்களோட ஸ்பிட்டன்ஸ் இல்லாத ஹேரை வந்து அச்சீவ் பண்றதுக்கு இந்த மூணு கீ இன்கிரீடியன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மூணு இன்கிரீடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லென்த்தை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் வந்து சீல் பண்றதுக்கும் ஒரு அல்டிமேட் சேவியரா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங் ஹேர் இருக்கு, மேனேஜ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் வாஷ்லயே வந்து உங்களோட ஹேர் வந்து டீடாங்கிள்டா, ஹெல்தியா, டேமேஜ் ஃப்ரீயா, பிரேக்கேஜ் ஃப்ரீயா இருக்கிறத நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் உங்களோட லாஸ்ட் 3 சென்டிமீட்டர்ஸை வந்து நீங்க கட் பண்ணாம சேவ் பண்ண முடியும். ஸோ என்னோட ஹேர் பாருங்க இவ்வளோ சாஃப்டா டேங்கிள் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களோட ட்ரைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்டன்ஸ்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகுறத வந்து பாப்பீங்க. ஸோ ஹேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிலா இருக்காது. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ணா உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து இருக்காது. நல்ல லாங்கா லென்த்தி ஹேர் வந்து நீங்க வளர்க்கலாம். ஸோ உங்களோட லாஸ்ட் 3 சென்டிமீட்டர்ஸை நீங்க வந்து சேவ் பண்ணலாம் கட் பண்ணாம. லாரியல் பாரிஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாரபன் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ தான். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இதுல வந்து பெருசா ஒன்றும் மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா உங்களோட ஹேரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு, உங்களோட ஸ்பிட்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல லாங் லென்த்தி ஹெல்தி ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாரியல் பாரிஸோட இந்த ட்ரீம் லெத் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைமையும் வந்து ரொம்ப சேவ் பண்ணும். எனக்கு வந்து இந்த ஹோம்மேட் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்றதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணுவேன், இதனாலேயே எனக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும், ஷார்ட் ஹேர் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் 3 சென்டிமீட்டர்ஸை வந்து நீங்க கட் பண்ணாம சேவ் பண்ணி நல்ல லாங் அண்ட் ஹெல்தி ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லாரியல் பாரிஸோட இந்த ட்ரீம் லென்த் நோ ஹேர் கட் கிரீம் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ml வந்து 499 rupees தான். இதுல நான் காட்டின மற்ற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் காட்டின இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாங் அண்ட் ஹெல்தி ஹேர் வேணும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.